78வது சுதந்திர தின கொண்டாட்டம். அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து. டெல்லி செங்கோட்டையில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. பிரதமர் மோடி காலை 7:30 மணிக்கு தேசிய கொடி ஏற்றி உரை. கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தகைசால் தமிழர் விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்குகிறார். மாநில அரசு எந்த காலத்திலும் தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. விசிக தலைவர் திருமாவளவன் கருத்தை ஏற்கிறேன். சீமான் ஆதரவு. பள்ளி பாட புத்தகங்கள் விலை உயர்வு. இபிஎஸ் கண்டனம். பாட புத்தகங்களின் விலை உயர்வை லாப நோக்கத்திற்கு அல்ல. அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு. ரவுடி நாகேந்திரனுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கியது எழும்பூர் நீதிமன்றம். விருதுநகர் பட்டாசு ஆலையில் விபத்து. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. வயநாடு நிலச்சரிவு. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 6 லட்சம் அறிவித்தது கேரள அரசு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது. உச்சநீதிமன்றம் மறுப்பு. இந்திய அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் முன்னாள் தென்னாப்பிரிக்க வீரர் மோர்னே மோர்கல் நியமனம். கொடைக்கானலில் பெய்த கனமழை. ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளி நீர்வீழ்ச்சி. வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். ஐசிசி ஒருநாள் தரவரிசை. 2வது இடத்தை பிடித்தார் ரோஹித் சர்மா. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.